ஜென்ரலா நீங்க நிறைய வேர்ட்ஸ் இதுல கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸ்டோரேஜ் வெசல், டிரான்ஸ்போர்டேஷன் டேங்க், இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர். பாய்லர்னா தீக்கடையில் இருக்கிற பாய்லர் கூட பாய்லர் தான், லைக் தட். அதே மாதிரி தான் இந்த பாய்லரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோ தான். ஸோ ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்டீமை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது பாய்லர். இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இது சம்மந்தமாகவும் நம்மளுக்கு வேலை இருக்கும். அடுத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், லைக் நம்ம ரேடியேட்டர் இருக்குது இல்லையா, அதுவே ஒன் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிலையும் நம்ம நிறைய பொருளை ஹீட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதில் வந்து டியூப் டைப்பு, அந்த ஷெல் டைப், அந்த மாதிரி டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இருக்குது என்னங்கிறத நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் வெசல். எஸ், ப்ரெஷர் வெசல்ங்கிறதுக்கு இன்னும் சிம்பிளான உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம குக்கரே எடுத்துக்கலாம். ஸோ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ அது எல்லாமே ப்ரெஷர் வெசல். இதுவும் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஸோ ஃபியூயலோ, வாட்டரோ, கெமிக்கலோ ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணுறக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வெசல்ஸ் வேணும். இது அடுத்து அந்த ஸ்டோர் பண்ண அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்ம நிறைய லாரிலாம் பார்த்துருப்போம், அந்த ரயிலெலாம் அதை கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலெல்லாம் இன்ஸ்பெக்ஷன், இதை மேனேஜர் பண்ணும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய வேலை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நான் சொன்னது. கொஞ்சம் டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாய்லரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்எம்ஏல நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிபிவிசி கோட்னு சொல்லுவோம், பாய்லர் ப்ரெஷர் வெசல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 அண்ட் தென் செக்ஷன் 4, செக்ஷன் 6 அண்ட் தென் செக்ஷன் 1. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாய்லரு, ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, அந்த செக்ஷன் 10, செக்ஷன் 12 இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்னா இதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்குவாங்க, இதை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இந்த பிபிவிசி கோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கெட் ஜாப் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா, இல்லை ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் பேசிக் என்ட்ரியை இந்த செக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன், பாய்லருக்கும் ஓவனுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டே வருவோம். இந்த பாய்லருக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா, நான் நீங்கள் இத்தனை எக்யூப்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பாய்லருங்கிறது உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு ஹீட் பண்ணுவோம், ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணுங்கள், எதை வச்சு வேணாலும் நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் தண்ணியை ஹீட் ஆகணும் உள்ள, அவ்வளோதான். சும்மா ஒரு பானை, அந்த பானைக்குள்ளே ஹீட் ஆகிற மாதிரி இது வந்து எம்எஸ்ல நார்மலாக செய்வோம். ஓகே, ஸோ இது ஒரு பாய்லர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஷெல் இருக்கும், ஷெல்னா ஒரு டேங்க், லாரியில் கொண்டு வர ஒரு டேங்கே வச்சுக்கோங்களேன். அதுக்கடையில் என்ன பண்ணோம், டியூப் உள்ளே வச்சுருப்போம். அந்த டியூப் வழியாக ஒரு லிக்யூடு, லிக்யூடோ ஒரு ஃப்ளூயிடோ, அது ஒரு ஹீட்டில் இருக்கும். அது அந்த ஷெல்லுக்குள்ளே ஒரு ஹீட்டான ஒரு ஃப்ளூயிடாக உள்ளே பாஸ் பண்ணுவோம். இந்த ஹீட்டை வந்து அந்த டியூப்பில் போகிறதுக்கு பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா, இதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதுலையே நான் சொன்ன மாதிரி ஷெல் டைப்பும் இருக்குது அண்ட் தென் டியூப் டைப்பும் இருக்குது. ஸோ டியூபுக்குள்ளே நீங்கள் ஹீட் பண்ண வேண்டிய பொருள் போயிட்டு வரும், சில இடத்துல ஷெல்லுக்குள்ளே நீங்கள் ஹீட் பண்ணுற பொருள் போயிட்டு வரும். ஸோ இது நீங்கள் சிம்பிளாக நம்ம நிறைய இடத்துல படித்தது தான். ஆனால் இது வெளியே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட அப்பியரன்ஸில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. வெளியிலிருந்து பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பெரிய டப்பா தான், ஒரே ஒரு ஷெல்லு தான். அது எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மரத்தாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே டியூப்ஸ் வரும். சில இந்த பாய்லர்னால் டியூப்ஸ் வராமல் இருக்கும், டியூபோட பாய்லரும் இருக்குது, டியூப்லர் பாய்லர்ஸும் இருக்குது. பட் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம்னா ப்ரெஷர் வெசல். ப்ரெஷர் வெசலுக்கு நான் ஆரம்பத்துலேயே குக்கர் தான் உதாரணம் கொடுத்தேன் இல்லையா. இது ஒன்றும் விசேஷம் இருக்காது, சேம் அதே டப்பா, அதே ஷெல்லு, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ப்ரெஷரை விஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதோடைய குவாலிட்டி, இதோடய யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் எல்லாமே இருக்கும். லைக் வந்து நீங்கள் கம்ப்ரெஷர் பார்த்துருப்பீங்க, காத்திரிக்கிற கம்ப்ரெஷர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ப்ரெஷர் வெசல். ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய எல்லாமே ப்ரெஷர் வெசல் தான். ஓகேவா, ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் தான் செஞ்சுருப்போம், ரோல் பண்ணி வெல்ட் அடித்து பக்காவாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து கம்ப்ரெஷர் வச்சு ஏர் ஏற்றிகிட்டே இருப்பாங்க, இன்ஜின் வச்சு ஏதாச்சும் வச்சு உள்ளே ஏர் போய்கிட்டே இருக்கும், நல்லா ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் உள்ளே. ஸோ இதான் வந்து கம்ப்ரெஷர். இதை அப்படியே கொஞ்சம் பெருசாக கிடைங்கன்னா ப்ரெஷர் வெசல், ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. இதுவும் வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
மேபி ப்ரெஷரெல்லாம் ஆக்ட் ஆகிறனால கொஞ்சம் உள்ள ஸ்டிஃப்னஸ்லாம் நம்ம நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன் அண்ட் தென் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கும் இது மாறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வெசல்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் வெசல்ஸ். நாங்கள் பெட்ரோல் பம்ப்லாம் நம்ம போயிருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நடத்துக்கடியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேங்க் தான் வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கு, அதில் தான் பெட்ரோல் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் பம்ப் ஆகி நம்மளுக்கு வண்டிக்கெலாம் பெட்ரோல் போடுறதுக்கு உதவுது. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம், இதே மாதிரி தான் இன்ஸ்பெக்ஷன்ஸும் இருக்கும். என்ன ஒரு சில இன்ஸ்பெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ப்ரெஷர் வெசல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ வேக்கம் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க ப்ரெஷர் வெசல்னால், நார்மல் ஸ்டோரேஜ் வெசலுக்கு லீக் டெஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்குக்காக மட்டும் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 12 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்கு. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் எப்படிலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணணும், எந்த அளவுக்கு அதில் டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன விட்னஸ்லாம் பண்ணணும், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வெளியிலிருந்து எதெல்லாம் வாங்கணும், ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனான டாக்குமெண்ட்ஸ் என்ன வாங்கணும், இதை ஒரு டெஸ்பேச் பண்ணணும்னா அதுக்கு என்ன நம்ம சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஹோப் இருக்குது, என்னென்னா ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பாய்லர் அண்ட் தென் ஸ்டோரேஜ் டேங்க், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே அது எல்லாமே பார்க்கறதுக்கு உருவத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் கிடையாது. எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த லாரியை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு பெரிய வெசல்லாம் இருக்கும், இந்த ஐஓசிகள் பிபிசிகள்லாம் பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன ஸ்டோரேஜ் வெசலா, ப்ரெஷர் வெசலா, பாய்லரா, ஹீட் எக்ஸ்சேஞ்சரா, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இது மாதிரியான கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற வீடியோஸும் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா இப்போவும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வேறு ஏதாவது இதை பற்றி நீங்கள் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே எங்கள் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு நீ மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான குரோத்தும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் சிக்யூஐ சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த சிக்யூஐ கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டெட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம எம்இசியில கத்து கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங், சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MEC Coimbatore.com விசிட் பண்ணுங்க.